காலி சரப்பனுங்க உள்ள வந்தா கடையா கிடக்கிறது. அபிராமி, you know one thing, காலையில இருந்து யாரும் எனக்கு வீட்ல காபி கொடுக்கல. இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. உங்களை மட்டும் இல்ல, என்ன கூட தான் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏய் அபிராமி, நான் இருக்கும்போது நீ அப்படி எல்லாம் பேச கூடாது. அண்ணி அயன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஆப்பா சொல்றாங்க எடுத்துட்டு போய் உன் முண்ட கண்ணனுக்கு. ஏனங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏ என்னமா வேணும் சொல்லு. இத கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்கறீங்களா? கொடுமா. தேங்க் யூ. ஏய் அபிராமி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படியாவது ஜமாச்சிரும். அது எப்படிங்க? வீட்டில தான் ஒரே கூட்டமா இருக்கே. ஓஹோ, கூட்டம் இல்லை. ஓகே, இந்த ரெண்டு மாப்பிள்ளையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளப்பணும். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். முதல்ல வாட்டர் சப்ளை கட் பண்ணும். என்னங்க என்னங்க என்னங்க, எங்க போயிட்டாரு இவரு? ஏங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிராதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி தண்ணி வல்லையே, தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா கரும கரும. அபாய சங்க ஊதுறான் நடக்குது. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மேக்குண்டு எரிச்சல கிளப்பாத. நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல பாடுற இடமா அது? வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறா. இந்த அடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா, வந்துட்டாங்க இருந்து. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற வழி இருக்கு. அம்மா, ஏதோ வெடிக்குதே. தாக்க முடியல. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்கு. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா கட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்லயே நான் தான் மூத்த மாப்பிள்ளைன்னு, எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சே. பாத்தியா, ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய், இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டர்ல சூடு வச்சு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவில் சூடு வச்சிருக்கிற? இது உனக்கே அசிங்கமா இல்ல? இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும். உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏண்டா அங்க தட்டுற, இங்க தட்டுறா பாக்கலாம், இப்படி தட்டுறா பாக்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுறா பாக்கலாம். உட்கார்ந்துட்டா உட்கார்றா? நீயே பாக்குறியா? பாத்துலாண்டா அதையும்.
டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்ட ஒரே ஆள் நீதாண்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. செகி ஸ்டெட்ட குழந்த மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விடணும்ன்றதானடா உண்டிய கெட்ட எண்ணம். பின்ன என்ன? நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண? அதுக்கு நான் ஓம் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துன. ஆனா நீ சுதாரிச்ச. என்ன இருந்தாலும் நீ என் ஜகல பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை. ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா கால வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதுரா. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மன்னன் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறாவன் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். ரொம்ப பேசாத, சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்து கிடக்குறோம்டா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கில் அடிபட்டு நாங்க படுக்கலடா. என்ன பெருசா பேந்திருச்சு? இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிருண்டா. கீழே விழுந்து மீசில மண் ஊட்டாத மாதிரி பேசுற பாரு. மிதிச்சன அப்படியே முகலை. நீலா, உன் புருஷனை கண்டிச்சு வை, ரொம்ப ஓவரா பேசுறாரு. உன் புருஷன் பேசுறதுக்கு தாண்டி என் புருஷன் பதில் சொல்றாரு, நீ பேசாத. ஏதாவது பண்ணி ரெண்டு பேரும் கிளப்பலான்னு பார்த்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாங்களே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை. ஐயோ, 12 எங்கங்க போறது? இருக்குறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதா எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்து அடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா? ஏ நீலா, உன் புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு. சிரிக்காம நான் என்ன பண்றது? மாமனார் வீட்ல 1-2 ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே. ஃபேனும் இல்லைனா இவன் கதி. ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரிதிரி மாலா, எடுத்துட்டு அப்போ கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. வீசுமா வீசுமா. அப்படித்தா அப்படித்தா. இங்க வாத்தியா, அடிபட்ட இடத்துல முரத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன் ஒரு உலக்கை இருந்தா எடுத்துட்டு வந்து நெல்லு குத்துக்கல? என்ன இனிமே இந்த வேக்காட்டுல என்னால இருக்க முடியாது. சாட்டு புட்டுன்னு ஒரு வண்டி வாசியை புடிச்சு என்னை கொண்டு போய் ஆத்தா பட்ட ஒப்படுத்திருக்க. இப்ப உடனே தம்பி, உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா. டெட் பாடி வண்டி எதுக்கு? மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்கு. எது? அது இல்ல மாப்பிள, உங்க வசதிக்கு அதான் கரெக்டா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாலா, நம்ம போலாம் வாடி. இல்லங்க, ஒரு மாப்பிளைக்கு முன்பக்கம் இன்னொரு மாப்பிளைக்கு பின்பக்கம் வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம். அம்மா, ஏய் நில்றே. ஏமா, இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த புனலை மறக்காம எடுத்துக்கிட்டியா? சாப்பாட்டுக்கு நான் புனல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன்? கவலைப்படாதீங்க தான், டியூப் இருக்குல்ல. யார் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்கள மாப்ள. மாப்ள, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. நீ கரண்ட் வந்தா கரண்ட் வந்தா அந்த வீட்ல இருக்க மாட்டே. வாடி போலாம். இருங்க, அவங்க இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் எதுக்கு போனோம்? புண்ண ஆறணும்னு போலாம், போய் படுங்க. அம்மா, எல்லாம் போச்சு சார். இந்தாங்க. என்ன மாதவா சார், முன்னெல்லாம் சனி ஞாயிறெல்லாம் வந்து வேலை செய்வே, இப்ப கண்டியே காண்றது இல்ல. அது ஏன் சார் கேக்குறீங்க? இங்கிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கியா? அவரு பொண்டாட்டியே சனி ஞாயிறு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவரு பொண்டாட்டி இருக்காம உங்க வீடு வந்து இருப்பாங்க? ஏன் மைக் வச்சு ஊர்ல சொல்ல சும்மாரியா?
அது இல்ல சார். பாருப்பா, எனக்கு கல்யாணம் ஆகலையே தவிர எனக்கு கொஞ்சம் எங்கிதும் தெரியும். அபிராமி வேற நிறைய பிள்ளைங்களை புத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறா. பிள்ளைங்களை தூக்க வேண்டிய நேரத்துல ஃபைலியா தூக்குவ. என்ஜாய் ஐயா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்கிற அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ புனல்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறையா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காதை கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பா வாயிட்டேன். கேட்டு கேக்க, அப்பா வாயிட்டேன். நான் அப்பா வாயிட்டேன். என்ன நடுவீட்ல நிக்கிட்டு நான் வச்சுட்டு இருக்க? என்ன வரான் வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாயிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆகி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், நான் யாருன்னு காட்டேன்டா. மாலா, இங்க வா. அவ யார்? அவ எவ? அதான் உன் தங்கச்சி. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவ உன் கூட பிறந்தவ தானே, உன்னை விட எட்டு குத்து கலையவ தானே. அவளே வாந்தி எடுத்துடா, நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு, இந்த கேள்வியை நீங்க என்ன கேக்குறீங்க? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறான். ஏய், பேச்ச மாத்தாதடி. ஏண்டி டீட்டுமெண்ட் கவுத்தி புட்டு இப்ப மலு பிரியாணி? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்துனா எப்படி எடுக்க முடியும்? ஆள முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப? வாயத்துற வாயத்துறடி. எடி வாய, எடு எடுங்கறே. ஏ பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, ஏ பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. நான் அப்பா வாயிட்டே. மாப்பிள்ளைங்களா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனுமா? இப்பதானே கட்டே பிரிச்சான், அதுக்குள்ள எப்படி? இப்படித்தான் சார். நான் முதல்ல இருந்து வரட்டும், அப்பதான் எனக்கு வரும். கமான் கமான். யுவர் ஆனர். கமான் கமான். மை லார்ட். எஸ் எஸ். கணம் கோட்டார் அவர்களே, ஏற்கனவே சொல்லியாச்சியா? சார் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? மேடம் தண்ணி. ஊத்திட்ட பார்த்தேன். ஜட்ஜ தவிர எல்லார் மேலையும் ஊத்திட்டேன். முகத்தை தொடச்சுக்க. சாரி சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஓகே, உட்காரதுல என்ன டென்ஷன்? உட்கார் உட்கார். அட பாவி, பட்ட பகல்ல பஜார்ல இந்த பொண்ணோட என்னடா பண்ணிட்டு இருக்க? கழுத்து இல்ல, நாங்க உண்மையா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இவர் பெரிய சங்கர் நேத்ராலயா சீஃப் டாக்டர், டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டேய், நீ பண்ற இந்த காரியத்துல உன் பல்லு பட்டு பாய்சன் ஆகி பார்வையில்லாத இந்த பாப்பா பாடி ஆகி பரலோகத்துக்கு போயிட்டா என்னடா பண்ணுவ? என்ன சொல்றீங்க? இவன் உனக்கு உம்மா போய் சொல்றான். இவன் கிட்ட 500 ரூபாய் கடன் கேட்டா இல்லன்னு சொன்னா போய் சொல்றான். அட பாவி, ஒரு செகண்ட்ல என்ன கடங்காரன் ஆக்கிட்டியடா. நீ உமா கொடுத்த விஷயத்த இந்த ஊருக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா நீ நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த ஊரோட சோகத்தையெல்லாம் முதுகில் சுமக்கிற சுமைதாங்கி, பார்வையற்ற இந்த பாவைக்கு நீ ஒரு இமைதாங்கி, அல்லல் படும் ஏழை குழந்தைகளுக்கு நீ ஒரு இடிதாங்கி. நீயே சென்னையில் இருந்தீன்னா மக்கள் தாகத்தை தணிக்கின்ற தண்ணி டாங்கி, தண்ணி டாங்கி, தண்ணி டாங்கி என்று சொன்னால் மிகையாகாது. இவனுக்கு நடக்க முடியாது, அவளுக்கு பார்க்க முடியாது. ரெண்டு எங்கிட்ட தான் போய் சேரப்போகுதோ தெரில. பொறுப்பு இல்லாமல் போயிட்டான். நான் தான் கடையை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு. ஏய் நைனா, ஒரு டீயை போடியா? காசு? ஐயோ, காசே இல்லையே. சின்ன பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க. ஹாய் பட்டு. என்ன நீ உட்கார்ந்து இருக்க? அவன் எங்க? அவன் ஒரு வெளி இல்லாத பொண்ணுக்கு வழிகாட்ட போயிருக்கான், சமூக சேவை. சரி, மெதுவா வரட்டும். குழந்தை, என் மகன் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குப்பா. நீ தான் துபாய்க்கு ஒரு போன் போட. அது துபாயில இப்ப நைட்டு மகன் டியூட்டிக்கு போயிருப்பான்.
மருமக மட்டும் வீட்டுல தனியா இருப்பா, வேண்டாமே. அவகிட்டயும் பேசணும்னு ஆசையா இருப்பா, போடுப்பா. அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. பேசு. ஹலோ, எப்பா எப்பா என்னென்னமோ பேசுறாடா, விளங்கலடா. நீ தான் என்னன்னு கேட்டு சொல்லு. ஹலோ, ஆ, யூ டெல், ஐ டெல், ஏர்டெல், ஆ, ஆர்பிஜி, நோக்கியோ, ஸ்கைசெல், எஸ்கோட்டெல், நோபில், நோபில். ஓகே ஓகே ஓகே. என்னடா சொன்னாய் மருமவ? அது உன் மருமக உண்டா இருக்கலாம். அப்படியா? ஆமா ஆமா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதையா இவ்வளவு நேரம் சொன்னா? அது வந்து டாக்டர் சொல்லிருக்காராம், திடீர்னு நைட்ல இந்த மாதிரி போன் எல்லாம் வந்துச்சுனாக்க கலஞ்சிருமா. ஐயோ வேணா 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 வேணா, புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் போனே பண்ண மாட்டேன். ஆமா ஆமா. அப்பா நல்ல செய்தி சொல்லிருக்கேன் குழந்தை, உனக்கு குடுக்கறதுக்கு ஏ சில்லறையா இல்லையா? சரி 100 ரூபாய் வச்சுக்க. ஏ சிங்கம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? கம்ப்யூட்டர் வாய்ஸ்க்கு இவ்வளவு கரன்சி கிடைக்குதா? ஓகே வரவுதான், நல்ல மசாலா டீயா போடு தேவர. புதுமா பிள்ளைக்கு நல்ல யோகமடா. அந்த மன மக்கள் தான் உன்ன கடையில் தானே உட்கார சொன்ன, இங்க உட்கார என்ன பண்ணிக்க? அது பெரிய சரவணா ஜுவல்லர்ஸ், ஜொலிக்கிதே ஜொலி ஜொலிக்கிதேன்னு ஸ்னேகா பாடிக்கிட்டு இருக்கு. போடா, நீ போகும்போது அங்க டீ குடிக்க கூட காசு கிடையாது தெரியுமா? அதான் இங்க வந்துட்டேன். இதெல்லாம் என் அசிஸ்டன்ட் பாத்துக்குவான். போ குழந்தை, கடையை அப்படியே விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போனானே என்னன்னு கேட்டு. ஆமா, அது பெரிய ராணுவ ரகசியம், என் மூலமா கேட்கணுமா? நீயே கேட்க வேண்டியதானே. என்னாச்சுடா? கண்ணு தெரியலங்கிற குறை தவிர சின்ன ரொம்ப நல்ல பொண்ணு, அதான் கூட்டி போய் விட்டு வந்தேன். டேய் சின்ன, இப்படி ஓரம் கேட்டு. டேய், அந்த பார்வை இல்லாத பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணாடா. பாத்துடா பாத்து, ரொம்ப குனியாத எறா மாதிரி ஆயிர போறேன். ஆனா ஒண்ணுடா, உனக்கு மட்டும் நான் மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்க, பெஸ்ட் மேரேஜ் அசம்பிளர் ஜனாதிபதி அவார்டே வாங்கிடுவேன்டா. நான் என்ன இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் ஒரு கலை கூத்தாடி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நைனா பாத்தியா, இவன் முதுகில் இருக்கிறது கூன் இல்லை, 1 கிலோ கொழுப்பு. நைனா கடையும் பாரு, என் கடையும் பாரு. சண்முகம் பூத்துல காலை வச்ச நேரம் கூட்டம் களை கட்டுது. களை கட்டும்டா, ஆனா கல்லா கட்டுமா தெரியாது. ஏன்? புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கேனே. என்ன ஸ்கீம்? ஒரு லோக்கல் பண்ணா ஒரு எஸ்டிடி ஃப்ரீ. என்னோட 25 வருஷ சர்வீஸ்ல என் கடை புட்டு கீழே விழுந்ததா சரித்திரமே இல்ல. ஆமா, இது பெரிய அக்னி பிருத்திவி மாதிரி ஏவுகணை, இது கீழே விழாம இருக்கிறத அப்துல் கலாம் மாதிரி பெருமையா பேசிக்கிற. அண்ணே, அப்துல் கலாம் யாருன்னு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரா? அடப்பாவி, நம்ம நாட்டு ஜனாதிபதியோட பேர் கூட தெரியாம இருக்கியடா நீ எல்லாம். என்னடா குடிமகன், அவர் நம்ம தேசத்துக்காக எத்தனையோ ஏவுகணைகளை வானத்துல விட்டு வர்றா, நீ இதுவரைக்கும் என்னடா விட்டுருக்க? என் லெவலுக்கு ஒரு குவார்டர் விட்டுருக்கண்ண. மூத்த குடிமகன் அடிக்காதீங்க. நீ மூத்த குடிமகனாடா? என்ன இளவு கருமாந்திரத்தை குடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோ தெரியல, நாத்த குடிமகனா இருக்க. முதல்ல இடத்த காலி பண்றா. இந்த ஹோட்டலுக்கெல்லாம் நான் வரதே இல்ல. பாவி எச்சையிலேயே கூட தூக்கிட்டு போறானே, இல்லாட்டி சோழால போய் சாப்பிடுவேன். ஏன் அனாவசியமா கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாத? இவன் கஸ்டமரா ஏதாவது வாயில வந்துற போகுது. ஏமா என்ன இந்த புட்ட பத்தி நைனா ரொம்ப தான் பீத்திக்கிறாரு. புட்டை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ரெண்டு பிட்டு படத்துல நடிச்சிருக்கேன். ஏ நீ அங்கிட்டு போ. இந்த பாருப்பா, ஃபேமிலி கேர்ள்ஸ கேள்வி கேட்காத. இது ஃபேமிலி கேளாயா? எத்தனையோ ஃபேமிலியை கேள்விக்குறி ஆக்கிருவியா இது? அதை விடப்பா, அந்த டிஎஸ்பி நாயர் பொண்ணு செத்துருச்சு இல்ல, அதே படி இதை தின்றுக்கும். ஏ அது இல்லப்பா, கொலைன்னு சொல்லிக்கிறாங்களே. அந்த போலீஸ்காரன் கார்த்தி தான் கொலை பண்ணிருப்பான். அவன போலீஸ் குடிச்சின் போயிரு, நிச்சயமா அவன் தான் கொலை பண்ணிருப்பான். டேய் எதுக்கு எவ்வளவு இடுற? இது எத்தனை? எது பாத்தியா? இதுவே உன் கண்ணுக்கு தெரியல, கொலைய நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற. அது இல்ல குழந்தை, அந்த பய உள்ள வீட்டுல இருந்து செலவு காசு எடுத்தான்னு சொல்றேன். அந்த பொண்ணு காசு எட்டு வரல, ஆத்திரத்துல கொண்டு விட்டானுப்பா. உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகந்த. அப்படியா? அப்ப ஓம் பொண்டாட்டிக்கும் பால்கார முனுசாமிக்கும் ரொம்ப நாளா பிக்கப் தானே? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாத்தியா நீ? நீ மட்டும் பாத்தியா? எல்லாம் ஒரு யூகந்தா? என்ன குழந்தை, நீ எதையுமே பேச விட மாட்ட. ஆமா, நீ பேசி காவிரி பிரச்சனை எல்லாம் தீத்துருவ போயா? அவ்வளவுதான். அதோட சரி, அவன் உலகத்துல உள்ள எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சு குத்துயிரும் கொலையுருமா தாண்டா வெளியே வந்து விடுவான். டேய் கிளி, அண்ணே இம்மிடியட்டா 2 காஃபி பார்சல் வாங்கிக்கோ, நாம ஆண்டிப்பட்டி வரைக்கும் போறோம். சரி.
மிஸ்டர் குழந்தை? எஸ் நான் தான் குழந்தை, உங்களுக்கு என்ன வேணும்? சார் என் ஜாதகத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாம் சார், வாங்களா உங்கள் ஆஃபீஸ் போய் ரிலாக்ஸாக பேசலாம். நீங்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறதே என்னோட ஆஃபீஸோட ரிசப்ஷனில் தான். அப்போ உங்கள் ஆஃபீஸ்? இதான் என் ஆஃபீஸ், பேசலாம். ஓகே சார். வந்து என் பேர் முருகன் சார். நல்ல தமிழ் பேர். ரோகிணி நட்சத்திரம். நல்ல நட்சத்திரம். ரிஷபராசி. அருமையான ராசி. கடகலக்கணம் சார். அடா டாடா டா. வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். ஏன் மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? சார் வீட்டுக்கு நான் ஒரே பையன் சொல்ல வந்தேன். ஓ ஐ எம் சாரி மிஸ்டர் முருகேஷ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி கிராஜுவேட் சார். நல்ல படிப்பு. செல்போன் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். அவுட் கோயிங் ஃப்ரீ. பிஎஃப் கிராஜுவேட்லாம் போவேன். மாசம் ஒரு 10,000 ரூபாய் கையில் நிற்கும் சார். நிக்கிறதே 10,000? ஆமா சார். அருமையான உத்தியோகம் மிஸ்டர் முருகன். ஆமா சார். மிஸ்டர் முருகன், நீங்க என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்க? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சபாஷ். ஹைட் வந்து ஒரு 5.6 இருக்கலாம் சார். ஓ உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி பாக்குறீங்க. கரெக்ட் சார். பிளஸ் டூ படிச்சிருந்தா போதும். சிம்பிளான பொண்ணாவும் எதிர்பார்க்கறீங்க? ஆமா சார். பெரியவங்களுக்கு மரியாதை தரணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், முக்கியமா என்ன புரிஞ்சுக்கி நடந்துக்கணும் சார். டோன்ட் வரி மிஸ்டர் முருகன், பெரியவங்களுக்கு மரியாதை தர்ற மாதிரி அடக்க ஒடுக்கமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு சார். சொல்ல மறந்துட்டேன் சார். என்ன? எனக்கு லாஸ்ட் மந்தோட 7.5 சனி முடிஞ்சிருச்சாம். ஓ நீங்க பார்க்க போற பொண்ணு 7.5 இல்லாம பாத்தீங்கன்னா இட் வில் பீ பெட்டர் ஃபார் மீ. கவலைப்படாதீங்க மிஸ்டர் முருகன். எஸ் சார். சுக்கிர திசையோ குரு திசையோ ஓடிக்கிட்டு இருக்க பொண்ணாவே நான் உங்களுக்கு பாக்குறேன். ஓகே சார். மிஸ்டர் முருகன், உங்க சைடுல இருந்து பொண்ணுக்கு நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? என்ன சார், மேக்ஸிமம் போனா ஒரு 1 hour 1,500 கொடுக்கலாம் சார். 1 hour? உங்களுக்கு கமிஷன் தனி சார். 1,500 ரூம் நான் போட்டுக்கிறேன். ரூம் போடுறியா? போலீஸ் ரைடு வந்தா நீங்க பாத்துக்கோங்க. போலீஸ் ரைடா? நீங்க அந்த மாதிரியான புரோக்கர் தானே அங்கிள்? அங்கிளா? டேய் என்ன பார்த்தா உனக்கு அந்த மாதிரி தெரியாதடா. இதுல உனக்கு துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல 5.6 ஹைட்ல பொண்ணு வேணுமாடா? 5.5 நாள் ஐல் மேனேஜ். உனக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டதா யாரா சொன்னாங்க? ஜோசியர் உன்னி கிருஷ்ணன். என்ன கிருஷ்ணன்? உன்னி கிருஷ்ணன். என்ன அது? உன்னி 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 உன்னிங்கறதே உங்க வாயில வராதா சார்? டேய் வாயில வருதோ இல்லையோ இப்போ என் கையில வரப்போது பாறா. அவர் உன்னி கிருஷ்ணன் இல்லடா, டாஷ் கிருஷ்ணன். ஐயோ